அல்லாஹ் மீது நான் சொல்றேன். நான் சில இடங்கள்ல நான் ஒரு கவுன்சிலர், நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் மெடிக்கல் மெடிசினில் டிகிரியும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக நான் சொல்ல, நான் சும்மா சொல்லல, முழு அனுபவத்தோடு தான் நான் பேசுகிறேன். நான் சில இடங்களில் உட்காந்து பார்க்குறேன், தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்தோடனே துவாவும் இல்லை, சுன்னத்தும் இல்லை, விக்ரும் இல்லை, ஒரே ஓட்டம் வெளியில், ஒரே ஓட்டம் வெளியில். என்ன துவா ஒன்றும் இல்லை, துவா ஒன்றும் இல்லை. சொந்தமா துவா செய்யுங்க அப்பா, சொந்தமா திக்ர செய்யுங்க, சுன்னத்தாலும் தொழுங்களே. ஒரே ஒரு விஷயம் தான் போட்டான், தொழுகைக்கு பின்னால துவா இல்ல, தொழுகைக்கு பின்னால துவா இல்ல. அவன் சொன்ன காரணம் முழுக்க இபாதத்துட்டு தூரமாக்குறதுக்கு, முழுக்க இபாதத்துட்டு தூரமாக்குறதுக்கு. இன்றைக்கு என்னோட சின்ன புள்ளல இருந்து வாலிபர்ல இருந்து ஒத்தருக்கும் துவா இல்ல, அல்லாட்ட அழுகேம் இல்ல, ஒன்றுமே இல்லா போயிட்டுருச்சு, அழுகேம் இல்ல, ஒன்றுமே இல்லா போயிட்டுருச்சு. என்னமான அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியாம போயிட்டுருச்சு. நாங்க இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாருங்க, அதை நீங்க பாருங்க, பள்ளிக்குள்ளால ஓடுற ஆட்கள் யாருன்னு பாருங்க, சத்தம் போடுற ஆட்கள் பாருங்க. அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், யார் யாரெல்லாம் பள்ளிக்குள்ள சத்தம் போடுறாங்களோ ஹராமான பார்வை பார்க்கிறவங்க, அவங்க தெளிவா சொல்றேன் நான், ஹராமான பார்வை பார்க்கிறவங்களுக்கு தான் மலக்கூடிய சூழல்ல உட்கார்ந்து தீக்கலாம். எழுப்பி போ, எழுப்பி போ, எழுப்பி போ அப்படின்னு சொல்றது. இந்த என்னோட வயசு போன பக்குவமானவங்களை பாருங்க, தொழுது முடிஞ்சி கடைசிக்கு உள்ளேனா அவங்க உள்ள விரும்புது இல்லையா, அவங்களோட அந்த பிரகாசம் உள்ளத்துல ஹராமான ஒரு பார்வை, கஷ்டப்பட்டு தொழுது ஒரு பிரகாசத்தை உள்ளத்துல எடுத்துக்கொண்டு வெளியில போவீங்க, ஒரு ஹராமான பார்வை முழு பிரகாசத்தை இல்லாமலாக்கிடும். அவ்வளவு பயங்கரமானது. நான் அடிக்கடி சொல்றதுதான், இப்ப நான் சில சில விடயங்கள் இனியமான சோதரிலே கடினமான எச்சரிக்கையும் இருக்குது. ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி கிதாபுல எழுதுறாங்க, யாரு ஹராமான பார்வை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்களோ அவங்களோட உடுப்பு நாத்தம் அடிக்குமா, அவங்களோட உடம்பும் நாத்தம் அடிக்குமா, உடம்பும் நாத்தம் அடிக்கும், உடுப்பும் நாத்தம் அடிக்கும். மோந்து பாருங்க, மோந்து பாருங்க, தெளிவா சொல்றேன் உங்கள்ட்ட. ஏன் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரோட்ல போனா எல்லாரும் சொல்லுவாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதையில பேய்த்திருக்கிறாங்க. ஏ மனம் அடிக்கும், மனம், ஹபீபுடைய உடம்பு வாசம் மனம். அதே மாதிரியே நலவு, பாவம் இல்ல, ஹராமான பார்வை இல்ல, பரிசுத்தமான உடம்பு, அதிலிருந்து மனம் வீசும். அப்ப இதுக்கு நேர் மாற்றமானது பரிசுத்தமற்ற உடம்பு, ஹராமான பார்வை துருவாட உள்ளதாக இருக்கும். அல்லாஹ் ஷிர்க பத்தி பேசத்திலே நஜீஸ் என்றான், நஜீஸ் என்றான், நஜீஸ் எடுத்து மோந்து மோந்திப்பாங்களா ஆட்கள். நஜீஸ் ஒரு பண்பு தான் துருவாட, துருவாட அடிக்கும். அப்ப அந்த துருவாட உடம்புல இருந்து வெளியாகும் ஹராமான பார்வைக்கு, அவ்வளோ டேஞ்சர். அதனால தான் அது மௌலானா யூனுஸ் சாப் தாமத் ரஹமத்துல்லாஹி அலைஹி 45 வருஷத்துக்கு மேலால ஹதீஸுடைய புகாரி பாடம் நடத்தி கொண்டிருந்தார், வஃபாத்தானாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு திறமையை கொடுத்திருந்தான், ஜக்கரமுல்லாவுடைய மாணவராக இருந்தாங்க. நான் தேவ்பந்தில் இருந்து பாடத்துக்கு வருவேன் சாரம்பூருக்கு. அப்போ பாடத்தில் ஒரு நாள் சொன்னாங்க, ஜோ இஸ் ஆங்கி ஹிஃபாசத் நஹி கர்த்தா அல்லாஹ் உஸ்கோ அல்லாஹ் அல்லாஹ் கஹனே கி தௌஃபீக் கோ கதம் கர் தேதா. யார் இந்த கண்ணுடைய பார்வையை பாதுகாக்க மாட்டாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்கிற பாக்கியத்தை இல்லாமலாக்கி. குர்ஆன் ஓத விருப்பம் இல்லை, திக்ரு செய்ய விருப்பம் இல்லை, தஸ்பி கேசுற தொங்கிட்டிங்கிற தஸ்பி அதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குதா? தஸ்பி செய்யுங்கப்பா, முதலாவது செய்யுங்க. அது இல்லை, இது இல்லை, எத்தனை தஸ்பி செஞ்சுக்கிறோம், எத்தனை தஸ்பி செஞ்சுக்கிறோம் காலையில மாலையில, அல்லாவை எவ்வளோ ஞாபகப்படுத்திருக்கிறோம், உள்ளத்துல எவ்வளவு தூரத்துக்கு இபாதத்துடைய இன்பம் இருக்குது, இரவு நேர தொழுகையில இன்பம் இருக்குது, தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தொழுகிற தொழுகையில இன்பம் இருக்குது, சுபஹ் நேரத்துல இமாம் ஜமாத்துல வந்து தொழுகிறதுல இன்பம் இருக்குது. எத்தனை பேருக்கு இபாதத், அல்லாஹ்வுடைய நெருக்கம், முன்பின் சுன்னத்து, அல்லாஹ்வுடைய நெருக்கம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நீளமான நீளமான விடயங்கள், நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கணும். எங்களோட சமுதாயத்தில் நாங்கள் தீன ஹயாத்தாக்கணும், தீன என்னோட இயக்கங்கள் அல்ல, என்னோட விடயங்கள் அல்ல. இன்னைக்கு அல்லாஹ்வோட உள்ள தொடர்பை சீராக்குறது, நான் கவலையோட சொல்றேன், ரொம்ப கவலையோட.